ஹாய்லோ கைஸ் வெல்கம் பேக் டு முத்துறை சிக்ஸ்டி தமிழ் உங்கள் அன்போடு முத்துத்துறை சிக்ஸ்டி தமிழில் வர வைக்கிறேங்கய்ஸ் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா டியூட்டி ஆகிப்போச்சு ஃப்ரைடே என்றைக்குமே டியூட்டி ஆகிப்போச்சு ஸோ என்னால் வெளியே போய்ட்டு எதுவும் சாப்பாடு எதுவும் ட்ரை பண்ண முடியல ஸோ அதனால் வந்து இங்கேயே ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணி சாப்பாடு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் ஸோ சாப்பாடெலாம் வந்து டேரெக்டாகவே வந்து காரில் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காப்புல இன்னும் லன்ச் டைம் வரல லன்ச் டைம் வந்தோடனே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன் ஷாப் பார்த்தீங்கன்னா தோகா சாய்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் பார்ட்டிஸு உள்ள கேட்ரிங் எல்லாமே இதில் உண்டு இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டோட ரெஃபரில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நல்லாவே இருந்துச்சு சேலட் வச்சுருந்தாங்க அது போக ரைத்தாக வச்சிருந்தாங்க பிரியாணிக்கு இதுக்கிட்டால் ஸ்பூன் சொல்லிட்டு பிரியாணி யூஸ் தூக்கி சைடில் போட்டுட்டு நாங்கள் எப்போ போல் நம்மளோட இதை அப்படி கையிலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பெரிய எடுத்தோன்னு பெரிய பிரியாணி இலைய தூக்கி சைடில் வச்சு பிரியாணி பீஸை தேடினா ரெண்டு பீஸ் அவ்வளோ செம ஜூஸியாக இருந்துச்சு உங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் நான் நேரில் சாப்பிட்றவங்களுக்குலாம் செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு பார்த்தீா ரெண்டு பீஸ் இருந்துச்சு கைசோ அந்த ரெண்டு பீஸில் ஒரு பீஸை வந்து நடப்பிச்சு அந்த பிரியாணியோடு சேர்த்து வச்சு அந்த பீஸை சாப்பிடும்போது எல்லாருமே என்ன சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம நம்ம சேனலுக்காக வீடியோ எடுக்கும்போது எல்லோரும் என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க பட் நிறைய பேத்துக்கு தெரியும் நான் வேலை பார்க்குற நிறைய பேத்துக்கு வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு ஸோ தெரியறதுனால யாருமே எதுவுமே சொல்லலை ஸோ நம்ம நம்ம ஸ்டைலில் போல் பிரியாணி சாப்பிடுவேன் சொல்லிட்டு ஒரு சிக்கன் பீஸில் அப்படியே பிச்சு அப்படியே சோறில் வச்சு அப்படி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணிமே பார்த்திங்கன்னா நல்லா பொறு பொருள் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பிரியாணி கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டேன் அதுப்போக வந்து அந்த சேலட்டில் வந்து ஒரு லெமன் கிடஞ்சி அந்த லெமன் அப்படியே அந்த சிக்கனில் பிடிஞ்சி நம்ம வெல்ரிக்காய் வச்சு சேர்த்து சிக்கனோட சேர்த்து சாப்பிடமோ அவ்வளோ சமம் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பட் இங்கே வந்து ஒரே ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பாயசம் இல்லை மற்ற எல்லா கடையிலுமே வந்து பாயாசம் உண்டு ஸோ அதில் மட்டும்தான் இவங்களோட மைனஸே தவிர மிச்சம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு இந்த வாட்டி என்னால் வந்து வெளியே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வெளியே போயிட்டு ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து பிரியாணி ஃபுல்லாக ஒரு அடி கட்டு கட்டு கட்டிட்டு அந்த ரைத்தாவை வந்து அப்படியே குடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு வீடியோ வீடியோக்கு வீடியோ லைக் கொடுத்துருவோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பேர் கத்தால இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் நைஸ் டே ஜெய்ஹிந்த்